சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னுடைய அடுத்த படத்தை இன்னும் கமிட் பண்ணல. ஆனால் கிடைக்கிற ஓய்வு நேரத்திலலாம் நிறைய படங்கள் பார்க்குறாரு. அப்படி அவர் பார்த்த படங்கள் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சுன்னா கொஞ்சம் கூட ஈகோவே பார்க்காம அந்த டீமை ரொம்பவே வாழ்த்தி பாராட்டி ஊக்குவிக்கிறத வந்து ஒரு வேலையாக வச்சிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா மாநாடு படத்தை பார்த்துட்டு அந்த படம் ரொம்பவே பிடிச்சிருச்சு அப்படின்னால சிம்புவுக்கும் எஜே சூர்யாவுக்கும் வெங்கட் பிரபுக்கு அந்த படத்தோட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சிக்கு இப்படி எல்லாருக்குமே ஃபோனில் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே பேசி அப்படி ஒரு பாராட்டு தெரிவிச்சாரு. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ராக்கி அப்படிங்கிற படத்தை பார்த்துட்டு அந்த படத்தில் நடித்த அந்த ஹீரோ வசந்த் ரவியையும் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவையும் கூப்பிட்டு சால்வை போர்த்தி தன்னுடைய வாழ்த்துக்களை வந்து மனமார தெரிவித்து அந்த படத்தை பற்றி ரொம்ப நேரம் பாராட்டினாராம். குறிப்பாக பாரதி அவரோட நடிப்பை பற்றி ரொம்பவே சிலாகிச்சு பாராட்டினாராம். இப்போ ரஜினிகாந்த் இன்னொரு படத்தையும் பார்த்துருக்காரு. அந்த படமும் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. அந்த படத்துக்கும் தன்னுடைய பாராட்டை தெரிவிச்சிருக்காரு. அது என்ன படம்னா 83, அதாவது இந்திய கிரிக்கெட் டீம் வந்து 1983 வேர்ல்டு கப் வின் பண்ணாங்க இல்லையா, அந்த சம்பவத்தை மையமாக வச்சு இந்த படம் எடுத்துக்காங்க. இந்த படத்தை பார்த்துட்டு ரஜினிகாந்த் ரொம்பவே சிலாகிச்சிருக்காரு. ட்விட்டரில் வந்து வாவ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காந்த மாதிரி இந்த படம் ஈர்த்திருச்சு அப்படின்னு சொல்லி இந்த குழு மொத்தமே வந்து அருமையான உழைப்பை போட்டிருக்காங்க, அவங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு மனமாற தெரிவிச்சிருக்காரு. இதை பார்த்த ஹீரோ ஜீவா தான் அந்த முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவர் வந்து ரொம்பவே வந்து நெகிழ்ச்சி ஆகிட்டாரு. இதை வந்து ஷேர் பண்ணி அதாவது ரஜினிகாந்த் சாருக்கு வந்து மீன்ஸ் எ லாட் சார், தேங்க்ஸ் அப்படின்னா போட்டு ரொம்பவே வந்து அவரோட சந்தோஷத்தை தெரிவிச்சிருக்காரு. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது பற்றி கருத்தை கான்வர்ஸ் செய்யுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.